ஹலோ வணக்கம் பிக் பாஸ் நாள் அனிதா வீட்டுக்குள்ளது உச்சக்கட்ட கேவலமான ஒரு விஷயம்தான் ஆறு என்ன சொல்ல அவங்க இருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்களை பத்தி தப்பா நினைச்சிட கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அந்த இடத்துல ஆக்சுவலா இதுக்கெல்லாம் வந்துட்டு பிரபா ஓகே சொல்லிதான் உள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்ல வந்திருக்காரு அது மட்டும் கிடையாது ஸோ அவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்க அதாவது தப்பாக நினைக்கிறாங்கன்ட்டு இவங்க டிமோட்டிவ் எடுத்துக்கிறாங்க பட் இதுக்கெல்லாம் அவர் ஓகேன்னு சொல்லி தானே அமிச்சாரு அதனால அவர் தப்பாக எடுத்துக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஆரி சொல்ல வந்திருக்காரு ஆனால் அதுக்குள்ள என் அம்மா அப்பா பற்றி என் ஹஸ்பண்ட் பத்தி மேடையில் பேசாதீங்க ஆரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன சொல்றது உச்சகட்டமாக வந்துட்டு அவங்க சொன்ன அட்டிடியூட் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்தது அது இல்லை அவங்க ஒரு மாதிரியான ஒரு அட்டிடியூடுங்க ரொம்ப ரூடா ரொம்ப அரகண்டா பார்ப்பதற்கு மிகவும் கேவலமாக இருந்துச்சு அந்த அட்டிடியூட் சோ அந்த மாதிரி வந்துட்டு ஆரி அவங்க அந்த எல்லாம் கிடைச்சது ஒரு என்ன சொல்றது அவங்கள மீறி வரப்போகிற ஒரு வார்த்தையை வந்துட்டு முழுங்கிறதுக்காகவே சொல்லிருக்காங்க ஒருவேளை வேறு இடத்துல போய் முடிஞ்சிருக்கலாம் பட் இன்னும் எபிசோட் பார்த்தா நமக்கு புரிய வரும் ஆனா அனிதாவுடைய கேரக்டரை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளியரா சூப்பரா தெளிவா சொல்லியிருக்காரு நம்மளுடைய ஆரி ஒரு இடத்துல அது எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சனிக்கிழமை எபிசோட் நீங்க எல்லாமே பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ ஆரி வந்துட்டு அனிதாவை வந்துட்டு நரின்னு சொன்னாரு அதுக்கு காரணமும் வந்துட்டு சொல்லியிருந்தாரு அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய தவறை யாராவது சுட்டி காட்டினாலோ இல்லை அவங்க பண்ணது தப்புன்னு யாராவது சொன்னா அவங்கள பேசவே விட மாட்டாங்க அவங்கள பேசவே விடாம இவங்க பண்ண தப்ப வெளியவே விடாம அவங்க மேலேயே தப்ப திரு இருப்பாங்க ஸோ பேச வந்தா சத்தமா பேசாதீங்க மோன்ஷி பேசாதீங்க அந்த மாதிரி நம்மளை வந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய தப்ப நம்மள சொல்லவே விடமாட்டாங்க அது மட்டும் இல்ல இவங்க மீடியான்றதுனால வர முன்னாடியே யோசிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமும் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஆரி தெளிவா சொன்னாரு சோ இந்த இடத்துலையும் இன்னைக்கும் அதே தான் நடந்திருக்கு ஆரி அனிதா பத்தி சின்னதா ஒரு குற்றச்சாட்டு சுமத்த வந்தாரு அதுவும் அவங்க குடும்பத்தாரை அவர் தவறாக பேசவே இல்லை அனிதாவை பத்தி ஒரு சின்ன குற்றச்சாட்டு அதாவது டிமோட்டிவா இருக்காங்க அப்படின்னு அனிதாவை வந்துட்டு கையை நீட்டின காரணத்தினால ஆரியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா ஒரு காரணத்தை எடுத்து வச்சு அனிதா செம்மையா வந்துட்டு பிளே பண்ணிட்டாங்க ஆனா இது அவங்களுக்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்வனையா மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இதே ஆட்டிடியூடுக்காகவும் இதே மாதிரி அரகண்டா கேவலமா நடந்துக்கினதுக்காகவும் தான் ரியோவை பல பேர் வந்துட்டு வெறுக்கவே ஆரம்பிச்சாங்க அதே தான் தற்போது வந்துட்டு நம்ம அனிதாவும் செஞ்சிருக்காங்க ஆனா ரியோ பண்ணதை விட இது பல மடங்கு ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு அட்டிடியூடா இருக்கு ரியோவாவது பேசாதீங்க சார் பேசாதீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டாரு ஆனா இவங்க ரொம்ப ரொம்ப கேவலமான வந்துட்டு அவங்க சொன்ன ஆட்டிடியூட் நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நான் இமேஜஸ் கிளிப்பிங்ஸ்லாம் எல்லாம் வச்சிருக்கேன் அதை பாருங்க உங்களுக்கே ரொம்ப கிளியரா புரியும் ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப அரகண்டடா இருந்துச்சு தேவையே இல்லாத இடத்துல தேவையே படாத ஒரு இடத்துல ரொம்ப கேவலமான அந்த அட்டிடியூட் என்ன சொல்ல வராங்கன்றதை கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு அட்டிடியூட் கன்ஃபர்மா இந்த இடத்துல ஒத்துக்கவே முடியல ஸோ அப்பவே ஆரி கரெக்டாக அனிதாவை பற்றி சொல்லியிருக்காருன்றது ரொம்ப தெளிவாகவே இருக்குது அவர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் இவங்க மேலே ஒரு தப்பை சொல்ல வந்த உடனே அனிதா அதை சொல்ல விடாமல் இந்த மாதிரி கேவலமாக இறங்கிட்டாங்கன்றது தான் உண்மை சுமையில் மீது போன்ற சித்திக்கு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கத்துக்கள் இது வந்தாலும் கமெண்ட்ல நீங்க